குட்கா உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பனைக்கு எதிராக மாநிலம் முழுசுமே போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் 6 கோடி ரூபாய் மதிப்பிற்கக்கூடிய போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 4049 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. முதல்வராக இருந்த ஜெயலலிதா 2013 குட்கா மாவா உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பனைக்கு தடை விதிச்சிருந்தாங்க. ஆனால் தடையை மீறி சென்னை அண்ணா நகரை சேர்ந்த மாதவராவ், ஸ்ரீனிவாசராவ், உமா சங்கர் குப்தா அப்படிங்கிறவங்க செங்குன்றம் பக்கத்தில் சட்டவிரோதமாக குட்கா தயாரிப்பு தொழிற்சாலை நடத்திட்டு வந்திருக்காங்க. வருஷத்துக்கு 639 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சு வந்திருக்காங்க. இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஐபிஎஸ் அதிகாரிகளும் முன்னாள் அமைச்சர்களும் கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கியிருக்கிறதா குற்றச்சாட்டும் வந்திருக்கு. இதில் ஓய்வு பெற்ற டிஜிபிக்கள் டிகே ராஜேந்திரன், ஜார்ஜ், முன்னாள் அமைச்சர்களான ரமணா, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பெயர்களும் இடம்பெற்றிருக்கு. இவங்களோட வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் ரெய்டு நடத்தும் அளவுக்கு குட்கா விவகாரம் கொழுந்து விட்டு எரிஞ்சுது. இதுக்கப்புறம் இப்போ டிஜிபியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சைலேந்திர பாபு குட்கா மாவா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க கூடுதல் டிஜிபி மற்றும் ஜிஜிக்கள், கமிஷனர்கள் என எல்லா உயர் அதிகாரிகளுக்குமே உத்தரவிட்டிருக்காரு. அதன்படி சில தினங்களாக போலீசார் குட்கா மாவா ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் விற்பனை குறித்து தீவிரமான வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தாங்க. அப்போதான் போதைப் பொருட்கள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 8 இருசக்கர வாகனங்கள், 7 கார்கள், 5 வேன்கள் மற்றும் 3 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட வடக்கு மண்டலத்தில் வணிக வளாகங்களில் குடோன்களில் அதிரடியாக சோதனை நடத்தி 1367 வழக்குகள் பதிஞ்சு 1397 பேர் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மத்திய மண்டலங்களில் 257 வழக்குகள் பதிஞ்சு 260 பேர் கைதாயிருக்காங்க. புகார்களோட அடிப்படையில் மாநிலம் முழுசுமே நடத்தப்பட்ட சோதனையில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்பாக 4049 பேரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபடுவோரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேணும் அப்படின்னு கமிஷனர் மற்றும் எஸ்பிக்களுக்கு டிஜிபி சைலேந்திர பாபு உத்தரவிட்டிருக்காரு. குட்கா கடத்தல் மற்றும் விற்பனை தொடர்பாக பொதுமக்கள் dgp@tn.gov.in அப்படிங்கிற இணையதளம் வாயிலாக புகார் அளிக்கலாம். பெயர், வீட்டு முகவரி உள்ளிட்ட விவரங்கள் குறித்து ரகசியம் காக்கப்படும் அப்படின்னு டிஜிபி தெரிவிச்சிருக்காரு.